ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இன்னைக்கு நாம் வெற்றிலை தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைந்திருக்கிறார்கள். வெற்றிலை காம்பில் பார்வதி தேவியும் வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் வாசம் செய்வதாய் ஐதீகம். நமக்கு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு இந்த வெற்றிலை தீப வழிபாடு சிறப்பான வழிபாடு. அதை எப்படி செய்யணும்னா, முதல்ல சேதாரமில்லாத வெற்றிலையாக 6 வெத்திலை எடுத்துக்கணும். வெத்திலையோட நுனிப்பகுதி கிழியாமல் இருக்கணும். நுனி இல்லாத வெற்றிலையை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. வெற்றிலையிலிருந்து காம்பை கிள்ளி எடுத்துக்கணும். காம்பில்லாத 6 வெற்றிலைகளை ஒரு பலகை மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ பூஜை ரூமில் மயில் தோகை மாதிரி விரித்து வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் போட்டு அதுக்கும் மேலே ஒரு மண் அகல் வைக்கணும். அந்த அகலில் நல்ல நெய் ஊற்றி திரி போட்டு அதில் கிள்ளி வச்சிருக்கிற 6 காம்புகளையும் போட்டு தீபத்தை கிழக்கு இல்லை வடக்கு பார்த்து ஏற்றணும். அந்த தீபத்தில் எண்ணெய் சூடாகி வெற்றிலை காம்பில் இருந்து லேசான நறுமணம் வீசும். தீபத்துக்கு அடியில் இருக்கும் காம்பு இல்லாத வெற்றிலையில் தீபத்தின் சூடுபட்டு வெற்றிலையிலிருந்து நறுமணம் வீசும். அந்த நறுமணத்தை நன்றாக உள்ளிழுத்து தீபத்தை நோக்கியவாறு 5 நிமிடங்கள் உங்கள் மனதில் நினைத்திருக்கும் கோரிக்கையை வைத்து தியானம் செய்தாலே போதும். இதை தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்யணும். அந்த விளக்கு எரிகிற நேரத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட பெயரை ஜபம் பண்ணலாம். வெற்றிலையில் வீற்றிருக்கும் முப்பெரும் தேவிகளின் அருட்பார்வை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும், நினைத்தது ஈடேறும். அதனால் வீட்டிலே இருக்கிற வாசு ரீதியான பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக கைகூடாத திருமணம் நிச்சயமாகும். அதே சமயத்தில் இது நடந்தே ஆகணும்னு விடாப்பிடியாக நீங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் அந்த 48 நாளில் நடந்தே தீரும். இதை நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடையும் வைராக்கியத்தோடையும் செஞ்சு பாருங்க. இது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.